வெல்கம் பேக் டு சென் டாக்ஸ். இந்த சேனலில் இங்கிலீஷ் கிராமர் வீடியோஸ் சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்த்துட்ருக்கோம், அதோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ் கான்வர்சேஷன். உங்களுடைய சன்னோ டாட்டரோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய அதாவது போகிறீங்க, ஏதோ ஒரு அக்கேஷனில் போகிறீங்க, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட எப்படி இன்ஃபர்மேஷன் இல்லைனா க்வெஸ்சன்ஸ் கேட்குறது, எப்படி இங்கிலீஷில் கேள்விகள் இன்ஃபர்மேஷன் கேட்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் டீச்சரை பார்த்து அவங்ககிட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், ஐம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாதர், ஐம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் மதர், நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தருடைய ஃபாதர். மை சன் இஸ் ஸ்டடியிங் இன் யுவர் கிளாஸ், என்னோட மகன் வந்து உங்கள் கிளாஸில் படிச்சுட்ருக்கான். மை சன் இஸ் ஸ்டடியிங் இன் யுவர் கிளாஸ், இதே டாட்டராக இருந்துச்சுன்னா மை டாட்டர் இஸ் ஸ்டடியிங் இன் யுவர் கிளாஸ். அதே மாதிரி நீங்கள் தான் என்னுடைய சன்னுக்கு கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. யூ ஆர் தி கிளாஸ் டீச்சர் ஃபார் மை சன். டூ டேஸ் லீவ் கேட்குறீங்க, அதை ரெக்வெஸ்ட்டாக கேட்கணும். சார், இஸ் இட் பாசிபிள் ஃபார் மை சன் டு டேக் டூ டேஸ் லீவ் ஆன் திஸ் வீக், இந்த வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் எடுக்க என்னுடைய மகனால் முடியுமா, நீங்கள் கொடுப்பீங்களா? சார், இஸ் இட் பாசிபிள் ஃபார் மை சன் டு டேக் டூ டேஸ் லீவ் ஆன் திஸ் வீக், உங்களுக்கு எக்ஸாம் டேட்ஸ் தெரியணும். ஐ வாண்ட் டு நோ த எக்ஸாம் டேட்ஸ் சார், ஐ வாண்ட் டு நோ த எக்ஸாம் டேட்ஸ், ஐ டோன்ட் நோ த டேட்ஸ், எனக்கு அது எக்ஸாம் டேட்ஸ் தெரியாது, ஐ டோன்ட் நோ த எக்ஸாம் டேட்ஸ், ஐ வாண்ட் டு நோ. ஸ்கூல் பஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுது, அதனால் மிஸ் பண்ணிடுறோம், ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறோம். நவடைஸ் த ஸ்கூல் பஸ் அரைவ்ஸ் 10 மினிட்ஸ் ஏர்லியர் டு தி பஸ் ஸ்டாப், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுது. தி ஸ்கூல் பஸ் அரைவ்ஸ் 10 மினிட்ஸ் ஏர்லியர். ஏதாவது ஒரு காம்படிஷனோ இல்லை ஏதோ ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஆர் ஏதோ ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட், அதில் என்னோடய பையனையும் சேர்த்துக்கோங்க, என்னோட டாட்டரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, சார் கைண்ட்லி என்ரோல் மை சன், கைண்ட்லி என்ரோல் மை டாட்டர் டூ TOO. ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க இல்லை ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க, ஐ ஃபீல் சாரி ஃபார் இஸ் டிஸ்ஓபீடியன்ஸ், இந்த தப்பு நடந்ததுக்கு ரொம்ப சாரி, என்னோடய சன் இந்த மாதிரி டிஸ்ஓபீடியண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப சாரி, ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹிஸ் டிஸ்ஓபீடியன்ஸ், ஐ வாண்ட் டு சீ மை சன்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ், நான் என் சன் எழுதின எக்ஸாம் பேப்பர்ஸை பார்க்கணும், ஐ வாண்ட் டு சீ மை சன்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ். சடனாக ஊருக்கு போயிட்டோம், அதனால் லீவு சொல்ல முடியல. வி வென்ட் டு சென்னை சடன்லி, வி குட் நாட் இன்ஃபார்ம் த லீவ், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மை சன் சார். வி வென்ட் டு சென்னை சடன்லி, நாங்கள் சென்னைக்கு சடனாக போயிட்டோம், வி குட் நாட், எங்களால் முடியலை, இன்ஃபார்ம் பண்ண முடியலை. ஆஸ் மை சன் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹி குட் நாட் அட்டன் தி லாஸ்ட் வீக் கிளாஸ். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஃபீவர் இருந்ததுனால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை, ஸோ இன்றைக்கி வந்திருக்கான். ஸோ அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், ஆஸ் மை சன் வாஸ் சஃபரிங், இஸ் சஃபரிங் சொல்லக்கூடாது. நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது இன்னும் காய்ச்சலில் இருக்கான் அப்படின்னா, ஆஸ் மை சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹீ கெனாட் அப்படின்னு சொல்லணும். இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுனால ஹீ குட் நாட் அட்டன் தி லாஸ்ட் வீக் கிளாஸ், போன வார கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியலை. என்னோட டாட்டர் அவளுடைய சயின்ஸ் புக்கை மிஸ் பண்ணிட்டான், மை டாட்டர் மிஸ்ஸ்டு ஹர் சயின்ஸ் புக், மிஸ்ஸ்டு ஹர் பாக்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டென்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். குட் யூ கிவ் ஹர் எ நியூ ஒன், ஒரு புது சயின்ஸ் புக் கொடுக்க முடியுமா? குட் யூ கிவ் ஹர் நியூ ஒன். ஐ குட் நாட் ரிசீவ் த சர்க்குலர் மெசேஜ், ப்ளீஸ் ஆட் மை அனதர் நம்பர். சர்க்குலர் மெசேஜ் எதுவுமே எனக்கு வர்றதில்லை, ரிசீவ் ஆகலை, ஸோ என்னுடைய இன்னொரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஐ குட் நாட் ரிசீவ் த சர்க்குலர் மெசேஜ்.
ஐ ஆம் அருண்ஸ் ஃபாதர். ஸோ இன்ட்ரடக்ஷன், நான் வந்து அருணுடைய ஃபாதர். அருண்ஸ், ஐ ஆம் அருண்ஸ் ஃபாதர். மை சன் இஸ் ஸ்டடியிங் இன் 6th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். மை டாட்டர் இஸ் ஸ்டடியிங். ஐ ஆம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாதர். ஐ ஆம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் மதர். மை சன் இஸ் ஸ்டடியிங் இன் யுவர் கிளாஸ். என் சன்னுடைய அகாடமிக் ப்ராக்ரஸ் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ த அகாடமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் மை சன்? மே ஐ நோ ஹிஸ் அகாடமிக் ப்ராக்ரஸ்? மே ஐ நோ ஹர் அகாடமிக் ப்ராக்ரஸ்? மை சன்ஸ் நேம் இஸ் ரவி. ஹவ் இஸ் ஹீ ஸ்டடியிங் இன் யுவர் கிளாஸ் சார்? எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்? என்னுடைய மகன் பேர் ரவி, அவர் எப்படி உங்கள் கிளாஸில் படிக்கிறாரு? My son's name is Ravi. How is he studying in your class, sir? Academic progress அப்படின்னு சொல்லலாம், academic performance அப்படின்னு சொல்லலாம். May I know the academic performance of my son? போன பரீட்சையில் என்னோட டாக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? How is her performance in the previous exam? Madam, sir அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் குவஸ்டின்ஸோ இன்ஃபர்மேஷனோ கேட்கணும். சார், மேடம் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் கேட்டோம்னா இட் லுக்ஸ் பிளைன், ரொம்ப நார்மலாக ஒரு ஆர்டினரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசக்கூடாது. டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறப்ப சார், மேடம் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு நோ த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மை சன். ஹவ் இஸ் ஹீ இன் தி கிளாஸ்? கிளாஸில் எப்படி இருக்கான்? என்னோட டாக்டர் சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறான். My daughter feels difficult to understand the sums. Can you help her? Could you please help her? She feels very difficult to understand the subject, to understand the topic. Please help her to understand the topic. Please explain again. No, na evlo fees kattano? What is the balance fees, sir? I paid the total fees. Na ella fees ayum already pay panniten. I paid. அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸோட டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் வார்ட்ஸ். ஐ வாண்ட் டு நோ மை சன்ஸ் டிசிப்ளின் மேடம். ஐ வாண்ட் டு நோ மை டாட்டர்ஸ் டிசிப்ளின் சார். இஃப் யூ ஃபைண்ட் எனி ஃபால்ட் ப்ளீஸ் கால் மீ. ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா ப்ளீஸ் கால் மீ, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபைண்ட் எனி ஃபால்ட், இது ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது. ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிவ் 2 days லீவ் ஃபார் மை சன் சார். என் மகனுக்கு 2 நாள் லீவ் கொடுங்க சார். நாங்கள் மேரேஜ் அட்டன் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு அட்டன்ட் எ மேரேஜ். கைண்ட்லி கிவ் 2 days லீவ் சார். கைண்ட்லி கிவ் 2 days லீவ் ஃபார் மை டாட்டர். இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ் ஒரு மாடல். இந்த மாடல் சென்டென்சஸ் பேஸ்டில் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸை மாடிஃபை பண்ணிக்கோங்க. மாடிஃபை பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் நம்மளால் நம்மளுடைய தாட்ஸை இங்கிலீஷில் ஈஸியாக கன்வே பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சென் டாக்ஸ் வீடியோஸ்.